الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم قال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அருமையான இஸ்லாமிய சொந்தங்களே, ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான நண்பர்களே, இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான இனிய சலாத்தி தெரிவித்த வண்ணமாக இன்னுரையை ஆரம்பம் செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான பூமா நபியின் உம்மத்தோரே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுவின் மேலான கிருபையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசையும் அவர்களின் துஆவும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அற்புதமான ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 12 நாள். அந்த நாளிலே நம் அனைவரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக சலவாத் ஓதி அவர்களுடைய அன்பினை நாம் பெறுவோமாக. ஆமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வினை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பேசி வருகின்றோம். நற்குணத்திற்கே தாயகமாக இருந்த அண்ணல் நம்பி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நற்குணங்களை எல்லாம் போதித்தார்கள், வாழ்ந்தார்கள், வாழும்படி எடுத்து இயம்பினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வரக்கூடிய இந்த வேளையிலே, அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், அடுத்தவர் சிறப்பம்படுத்து கொண்டிருந்தால் எனக்கென்ன என்பதாக நினைத்து அவர்கள் ஒதுங்கவில்லை. மாறாக அவர்கள் உதவிக்கரம் நீட்டினார்கள். உதவிக்கரம் நீட்டும்படி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் உதவிக்கரம் நீட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் இவைகள் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும் சமயத்திலே உதவிக்கரம் நீட்டுவது என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம், நம்மளுடைய சகோதரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கஷ்டங்கள் மனதளவில் உள்ள கஷ்டங்கள், உடலளவில் உள்ள கஷ்டங்கள், சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறைய அவர்களுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கின்றது. அந்த நிலையில் எல்லாம் அவர்களுடைய கஷ்டத்தை நாம் தீர்க்க வேண்டுமென்றால், ஒன்று, பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே பொருளாதாரம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் மனதளவிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்மிடத்திலே பொருளாதாரம் தேவையில்லை, நாம் நல்ல வார்த்தைகளை பேசினால் போதுமானது. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட கஷ்டத்தின் மூலமாக, கஷ்டங்களின் மூலமாக நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்றிருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் உதவி புரிவோம். அதிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை நாம் பின்பற்ற முடிகின்றது. அதே நேரத்தில் நாவினால் அவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்களை நீக்க முடியும் என்று இருந்தால் அதையும் நாம் செய்வோம். அதிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு மோசடி செய்யக்கூடாது, அநீதம் செய்யக்கூடாது, அவர்களுடைய விஷயத்திலே பங்கு கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த கஷ்டங்களில் இருக்கின்றார்களோ அந்த கஷ்டத்திற்கு நிவர்த்தி செய்யும் முகமாக அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூறி அவர்களுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும். அவர்களை பார்த்தால் சலாம் சொல்ல வேண்டும். அவர்கள் தும்மினால் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். அவர்கள் ஏதாவது கொடுக்கின்றேன் என்பதாக வாக்கு கொடுத்து கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கஷ்டத்தின் காரணமாக அந்த நேரத்தில் நம்மால் முடிந்த நம்மிடம் அல்லாஹ் அந்த பொருளினை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் அந்த வசதியினை அளித்திருக்கின்றான் என்று சொன்னால், அந்த
வாக்கினை நாம் நிறைவேற்ற வேண்டும். தன்னுடைய சகோதரன் கொடுத்த வாக்கினை நாம் நிறைவேற்ற வேண்டும். தன்னுடைய சகோதரன் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். இப்படியாக ஒருவருக்கொருவர் முஸ்லீம் சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் பாச பிணைப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவிக்கரம் நீட்டி வாழ சொன்னார்கள். அப்படியாக இந்த உதவிக்கரம் நீட்டுவதில் இஸ்லாம் நமக்கு எப்படிப்பட்ட படிப்பினைகளை தருகின்றது? நம்மளுடைய சகோதர முஸ்லீம்கள் அனைவர்களும் செல்வந்தர்களாக இல்லை. நம்மளுடைய சகோதர முஸ்லீம்கள் அனைவர்களையும் நாம் பார்க்கின்றோம், செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்களையும் பார்க்கின்றோம், அதற்கு எதிர்மறையாக வாழக்கூடியவர்களையும் நாம் பார்க்கின்றோம். அப்படி எதிர்மறையாக வாழக்கூடியவர்கள் மிகவும் கஷ்டத்திற்குள்ளாகித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழ்மையிலே வாழக்கூடியவர்களுக்கு அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் மிஸ்கீன்களாக இருந்தால் விரட்டக்கூடாது. இன்னும் அவர்கள் அனாதைகளாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஆறுதல் கரம் நீட்ட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஊன் என்ற அத்தியாயத்திலே இப்படியாக சொல்கின்றான், தீனை பொய்ப்பிப்பவர்களை பற்றி நீங்கள் அறிவீர்களா? மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களை பற்றி நீர் அறிவீர்களா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நாம் எல்லாம் எப்படி நினைப்போம்? மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் மிகவும் பெரிய பெரிய மோசடிக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதாக பெரிய பெரிய தவறுகளை நினைத்து நம்மை நாமே ஆறுதல் செய்து கொள்வோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைகளாகவும் இருக்கலாம். அல்லாஹ் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் சமயத்திலே அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன், மார்க்கத்தை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் நீங்கள் அறிவீர்களா? ஃபதாலிக்கல்லதி எதுல் யதீம், அவர்கள் அனாதைகளை விரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வலா யஹுத்து அலா துஆமில் மிஸ்கீன், அவர்கள் மிஸ்கீன்களுடைய விஷயத்திலே அவர்கள் பொடுபோக்குத்தனமாக இருந்து கொள்கிறார்கள். எனவே மார்க்கத்தை பொய்ப்பிப்பவன் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அறிமுகம் செய்யும் சமயத்திலே எப்படியாக அறிமுகம் செய்கின்றான்? அனாதைகளை அவர்கள் விரட்டக்கூடியவர்கள், மிஸ்கீன்கள் மீது அவர்கள் இரக்கம் காட்டாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மீது அவர்கள் இரக்கம் காட்டாதவர்கள் என்பதாக ஒரு விஷயத்தை சொல்லி அதனுடைய மிக பெரிய பிரதிபலிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கின்றான் என்று சொன்னால், தீனை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள். நாம் தீனை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் என்பதாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த கேள்வியிலே நாம் நம்மளுடைய சிந்தனையில் எப்படி கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால், அதுவெல்லாம் மிகப்பெரிய தவறாக இருக்குமோ? நமக்கு தான் அந்த தவறு செய்ய நாம் தான் அந்த தவறை செய்யவில்லையே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த தவறு இடம்பெறவில்லையே என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நினைத்து கொண்டு சில சந்தர்ப்பங்களிலே நாம் அனாதைகளை புறக்கணித்து தான் விடுகின்றோம், ஏழைகளை புறக்கணித்து விடுகின்றோம். எனவே அப்படியெல்லாம் நீங்கள் வாழக்கூடாது, உதவிக்கரம் நீட்டிதான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் விளங்க முடிகின்றது, உங்களுடைய ஈமான் பரிபூரணமான நிலையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களாகவே புரிந்து கொள்ளலாம். நீங்கள் உண்மையான மொமீன், உண்மையான மொமீனனுடைய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமான நிலையை அடைந்து விட்டதா? அப்படி பரிபூர்ணமான நிலையை அடைந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் உங்களை நீங்களாகவே சரிபார்த்து கொள்ள வேண்டும். எப்படி சரிபார்த்து கொள்ள வேண்டும்? ஒரு மனிதன் நினைக்கின்றான், நான் எனக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம், எனக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி எல்லாம், எனக்கு கிடைக்கக்கூடிய பரக்காத்துகள் எல்லாம் என்னுடைய சக முஸ்லிம்களுக்கும் கிடைக்க வேண்டும், சக முஸ்லிம் சகோதரர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக ஒரு மனிதன் நினைத்து கொள்கின்றானே, அவன் அவனுடைய ஈமானை நினைத்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஈமான் அல்ஹம்துலில்லாஹ் பரிபூர்ணமான நிலையை அடைந்து விட்டது. தத்தம் மனிதர், ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மனதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள், நம்மளுடைய ஈமான் பரிபூர்ணமான நிலையில் தான் இருக்கிறது என்பதை. அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லிம்
தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்பதாக நாடமாட்டான். அல்லாஹ்விடமிருந்து ஏதாவது பரக்காத்துகளை பெற்றுக்கொள்கின்றான் என்று சொன்னால் அந்த பரக்காத்துகள் தன்னுடைய சக முஸ்லிம் சகோதரர்களுக்கும் வேண்டும். அவர்களும் என்னை போன்று வாழ வேண்டும். திருமணம் முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் திருமணம் முடிக்க வேண்டும். அவர்களும் திருமணம் செய்து சந்தோஷமாக வாழ வேண்டும். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பார்த்துவிட்டு அதே கஷ்டத்தில் அவர்கள் அப்படியே இருந்து விடட்டும் என்பதாக ஒரு மனிதன் நினைத்து கொள்ள மாட்டான், ஒரு முஸ்லீம் நினைத்து கொள்ள மாட்டான். அப்படி ஒரு மனிதன் நினைக்கின்றான் என்று சொன்னால் ஈமானிலே பரிபூர்ணமான நிலையை அடையாதவர்கள் என்பதாக நினைத்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் ஈமானுடைய நிலையிலே இருக்கின்றான், ஈமானுடைய நிலையிலே வாழ்கின்றான், ஈமானுடைய நிலையிலே பரிபூர்ண நிலையை அடைந்து விட்டான் என்பதாக ஒரு மனிதன் நினைத்து கொண்டான் என்று சொன்னால் அவனிடத்திலே கண்டிப்பாக இந்த ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற இந்த தன்மை அவரிடத்திலே வர வேண்டும். தான் தனக்கே தன்னை ஒருமுகப்படுத்தி வாழ்வது என்பது மிகவும் ஆபத்தானது. அந்த ஆபத்தினை நீங்கள் சந்திக்க கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தைகளை கொண்டு சொன்னார்கள். எனவே ஒரு முஸ்லிம் தான் பெற்றுவிட்டேன், எனக்கு ஆடை கிடைத்துவிட்டது, அழகான ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது, எனவே அந்த வாழ்க்கையை நான் பயன்படுத்தி கொண்டு அழகான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ரிசுக்கினை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா கொடுத்து கொண்டிருக்கின்றான், எனவே நான் அந்த ரிசுக்கினை சுவைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக ஒரு மனிதன் மனதிலே நினைத்துவிடக்கூடாது. கண்டிப்பாக அவன் நினைக்க வேண்டும், இந்த பரக்காத்துகள், இந்த அல்லாஹ்விடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட இந்த நன்கொடைகள் கண்டிப்பாக மற்ற சகோதரர்களுக்கும் தேவை, முடிந்த அளவுக்கு அவர்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்வேன், என்னால் முடியவில்லை என்று சொன்னால், என்னால் உதவிக்கரம் நீட்ட முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்வேன் என்பதாக துஆவின் மூலமாக அல்லாஹுவை நெருங்க வேண்டும். கணித்திற்குரியவர்களே, நான் என்னுடைய சகோதர முஸ்லிம்களுக்கு நான் உதவி புரிகின்றேன் என்ற நோக்கத்தில் ஒரு மனிதன் உதவி புரிகின்றான் என்பதாக வைத்துக் கொள்வோம். ஒரு மனிதனுக்கு சாப்பாட்டு மிகவும் பசியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், அங்கே போகிறான் இங்கே போகிறான், எங்கேயுமே அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. ஒரு கட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில் அந்த நபரை இன்னொரு நபர் பார்க்கிறாரு. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, இவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைத்து கொண்டு தன்னிடத்தில் இருந்த ஆடைகளை அவர்களுக்கு போய் கொடுக்கிறார். அவர் கஷ்டப்படக்கூடிய நிலைமை உண்மைதான். அந்த கஷ்டத்தை பார்த்த இவரும் பார்த்தார். இவரும் நல்ல ஒரு நோக்கத்தில் என்ன செய்கிறார்னா, இவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டை அந்த ஆடைகளை எடுத்து அவரிடத்திலே கொடுக்கிறார். ஆனால் அவருடைய தேவை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதுள்ள தேவை என்ன? அவருக்கு பசியாக இருக்கிறது, எனவே அந்த பசியை ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் உணவை தான் அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த தேவையை கொடுக்காமல் அவர்களுக்கு ஆடை தேவைதான் இருந்த போதிலும் இப்பொழுது முதன்மையான தேவை என்னவாக இருக்கிறது? அவருக்கு பசியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவருக்கு உணவு தான் அதிகமான தேவையாக இருக்கக்கூடிய காரணத்தில் அந்த உணவை தான் கொடுக்க வேண்டுமே தவிர அவருக்கு இந்த நேரத்தில் ஆடையை கொடுப்பது என்பது கூடாது. செய்யக்கூடிய உதவியை சரிவர தகுந்த நேரத்தில் செய்ய வேண்டும். இன்னொருவர் ஆடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார், ஆனால் பசி இல்லை, அவரிடத்திலே நல்ல சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சாப்பாட்டை போய் அந்த நபரத்தில் கொடுத்தால் என்று சொன்னால் அதுவும் தகுந்த நேரத்தில் செய்யக்கூடிய உதவி கிடையாது. எனவே உதவிக்கரம் நீட்டக்கூடிய அந்த வேளையிலே சரியான முறையிலே அவருக்கு என்னதான் தேவை, இந்த நேரத்தில் அவருக்கு என்ன தேவை, ஆடை தேவையா, இல்லைன்னா அவருக்கு பசியாக இருக்கிறார் என்று சொன்னால் உணவு தேவையா, இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு உரிய ஏதாவது ஒரு குறைபாடிலே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த குறைகளை களைய வேண்டும் என்பதாக இவர் நினைத்து கொண்டார். ஆனால் அவரிடத்திலே சென்று கேட்க வேண்டும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய உதவி என்னுடைய உதவியிலிருந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதாக கேட்டுக்கொண்டு இவருடைய உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் தகுந்த உதவியை அவரிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு இதுவெல்லாம் கிடைக்க வேண்டும், ஒரு மனிதனுக்கு உண்மையான தேவை என்பதாக இருந்தால் உணவு தேவை,
உடை தேவை, இருக்க இடம் தேவை, இதுவெல்லாம் தேவை என்றிருக்க சஹாபா தோழர்களுக்கு மத்தியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான முறையிலே வாழ்ந்தார்கள் என்பதல்ல, அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் சஹாபாக்களுக்கு மத்தியில் முன்மாதிரியாக இருந்து கொண்டு உங்களுடைய தேவைகள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொண்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபா தோழர்களுடைய தேவைகளையும் அறிந்து கொண்டவர்கள். அப்படி அறிந்து கொண்டதன் காரணமாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியினுடைய நிலைமைகளையும் பார்ப்பார்கள். பார்த்து பார்த்து அவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்குவார்கள். உங்களுக்கு இந்த உங்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு தேவையான நேரத்தில் ஆலோசனைகளை வழங்குவது என்பதும் சுன்னத்தாக இருக்கின்றது. சொல்வார்கள், அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம் என்றாலே பிறர் நலம் பேணுவதுதான். எனவே தனக்கு கிடைத்துவிட்டது, நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக நினைத்து கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட அருமையான சஹாபா தோழர்களுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும். எவ்வளவு கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டாலும், சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டாலும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கிடைத்த ஆலோசனைகள் இருக்கின்றதல்லவா, அதுவே வாழ்க்கைக்கு தேவையாக வாழ்க்கைக்கு போதுமானதாக ஆக்கி கொண்டார்கள் அருமையான சஹாபா தோழர்கள். கனியமானவர்களே, இப்பொழுது நாம் பார்க்கின்றோம், ஒரு மனிதனிடத்திலே ஆலோசனைகள் கூறுவதற்கு உரிய எல்லா வசதிகளும் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், அவரிடத்திலே பொருள் இல்லை, ஆனால் ஒரு மனிதர் பொருளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதாக வைத்துக்கொள்வோம். ஆனால் இன்னொரு நபரிடத்திலே அவருக்கு பொருட்கள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றது, ஆனால் மன நிம்மதி இல்லை. பொருட்கள் அதிகமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், அவர்களுக்கு ஆலோசனைகள் அதிகமாக கூறக்கூடிய சில நபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். சில ஆலோசனைகளை அதிகமாக கூறக்கூடிய அந்த பக்குவத்தினை சில நபர்களுக்கு கொடுத்திருப்பான். நாம் பார்த்திருப்போம், சில நபர்கள் பேசுவார்கள், பேசும் பொழுது அந்த தாக்கம் அந்த நபருக்கு கிடைக்காது. ஆனால் இன்னும் சில நபர்கள் இருப்பார்கள், அவர்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் அதிகமாக ஆற்றலை கொடுத்திருப்பான். அந்த ஆற்றலின் மூலமாக அவர்கள் பேசுவார்கள், பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். எனவே நான் அவர்களுக்கு ஆலோசனை என்னால் கொடுக்க முடியும் என்பதாக நினைத்து கொண்டு, இவரிடத்திலும் பொருள் இல்லை, ஆனால் ஆலோசனை கொடுப்பதற்கு உண்டான தகுதி இருக்கின்றது, ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த ஆற்றலை நிறைவேற்றும் முகமாக அவரிடத்திலே சென்று, நண்பரே, தோழரே, சகோதரரே, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மன கஷ்டங்களை வைத்திருக்கிறான், எனவே நீங்கள் கவலைப்படாதீருங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, உதவிக்கரம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நீ அல்லாஹ்விடத்திலே கேளுங்க, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுப்பான், உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டுமா, அந்த திருமணத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய வியாபார கஷ்டங்களாக இருக்கின்றதா, எனவே உங்களுடைய வியாபார கஷ்டங்களை போக்குவதற்காக வேண்டி நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவான், நீங்க கஷ்டப்படாதீங்க, சிரமப்படாதீங்க, உங்களுடைய மன கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும். இது போன்ற ஆலோசனைகளை நாம் கொடுக்கும் சமயத்திலே அவர்களுடைய கல்பு, அவருடைய இதயம் குளிர்ந்து விடுகின்றது. அதே நேரத்தில் அவர்களை அப்படியே விட்டுவிடாமல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி என்ன, நாம் நம்மளுடைய சகோதர முஸ்லிம்களுக்காக வேண்டி நாமும் துவா செய்ய வேண்டும். எனக்காக மட்டும் நான் துவா செய்யக்கூடாது. பிறர் நலம் பேணியும், பிறர்கள் அவர்களுடைய தேவைகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும், அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்க பெறுவதற்காக வேண்டியும் என்னுடைய துவாக்களிலே என்னுடைய சகோதரர்களுடைய துவாவையும் அவர்களுக்காகவும் அவருடைய வாழ்வுக்காகவும் நான் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி சேர்த்து கொள்வதால் எனக்கு மட்டும்தான் அந்த நன்மை, அவர்களுக்கு மட்டும்தான் நன்மை, எனக்கு நன்மை கிடையாது என்பதாக அல்ல,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அபதின் முஸ்லிமின் யதுஊலி அஹீஹி பி லஹிரில் கைப் இல்லா காலல் மலக் வலக்க பி மிஸல். ஒரு மனிதர் தன்னுடைய சகோதர முஸ்லிம்களுக்காக வேண்டி, சகோதர முஸ்லிமுக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி துவா செய்யக்கூடிய அந்த நேரத்தில், இறைவா என்னுடைய சகோதரர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய வியாபாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார், பழக்க வழக்கங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார், அவருடைய குடும்ப நலனிலே குடும்பத்தினுடைய விஷயத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், எனவே அந்த கஷ்டங்களை நீக்குவாயாக. இப்படியாக கையேந்தி துவா செய்யக்கூடிய அந்த நேரத்தில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் துவா செய்யக்கூடிய அந்த நேரத்தில், பிறர் நலம் பேணி அவர்களுக்காக வேண்டியும் துவா செய்யக்கூடிய அந்த நேரத்தில், யார் துவா செய்வதற்காக கையேந்தி பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு அருகிலே ஒரு மனிதர், ஒரு மாணவர் உட்கார்ந்து கொண்டு இப்படியாக சொல்கின்றார், உங்களுக்கும் அல்லாஹ் அது போன்ற நல்ல வாழ்க்கையை தரட்டும், உங்களுக்கும் அல்லாஹ் அந்த நல்ல வாழ்க்கையை தரட்டும் என்பதாக ஒரு மலக்கு, ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்து, நீங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள், அவர்களுக்காக ஆமீன் சொல்லுங்கள் என்ற ஒரு பணி நிமித்தத்தின் காரணமாக வானவர், ஒரு பாவம், எந்தவித பாவமே அறியாத வானவர்கள் நமக்காக துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் யாருக்காக துவா செய்து கொண்டிருக்கின்றோம்? சகோதர முஸ்லிம்களுக்காக அவர்கள் கை செய்துப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் வாழ்வு கேள்விக்குறியாக ஆகிவிடக்கூடாது, அவர்கள் வாழ்வில் அதிகமாக கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்களே, எனக்கும் அது பாதகமாக இருக்கிறது, எனக்கும் கஷ்டமாக இருக்கிறது என்பதான ஒரு நோக்கத்திலே செய்யக்கூடிய துஆவின் மூலம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பலன்? பாவமே அறியாத வானவர் நமக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கின்றார், ஆமீன் ஆமீன் வலக்க பிமிஸல், உங்களுக்கும் அது போன்ற வாழ்வை அல்லாஹ் தரட்டும், உங்களுக்கும் அது போன்ற வாழ்வை தரட்டும் என்று சொன்னால் பிறர் நலம் பேணுவதில் எப்படிப்பட்ட ஒரு பங்கினை வகிக்கிறது இந்த இஸ்லாம். எனவே தன்னை தானே ஒருமுகப்படுத்தி வாழ்வது என்பது அது தவறானது. எனவே நாம் அடுத்தவர்களுடைய நலனையும் பேணி அவர்களுக்காகவும் நம்மளுடைய வாழ்க்கையிலே சிறு பங்கினை ஆற்ற வேண்டும், அவர்களுக்காக வேண்டி நேரத்தினை ஒதுக்க வேண்டும். இணைத்திற்குரியவர்களே, நாம் அடுத்தவர்களுக்கு உபகாரம் புரிந்து வாழக்கூடியதிலே தன் குடும்பம் சாராமல் மற்ற குடும்பத்தை நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்பதாக நினைத்து வாழக்கூடாது. ஹிஜ்ரி 211 அஹமத் இப்னு மிஸ்கீன் என்று சொல்லக்கூடிய நபர், பெரிய முஹத்தீஸ், நல்ல அறிவாளியாக வாழ்ந்தவர்கள், ஆனால் மிகவும் ஏழ்மையான ஒரு நிலைமையில் தான் இருந்து வாழ்ந்து வந்தார்கள். அப்படி ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவருடைய நண்பர் இருக்கிறார், அவருடைய நண்பர் அபுன் நசர் என்று சொல்லப்படும், அவரிடத்திலே போய் சொல்கின்றார், நண்பரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, என்னுடைய வீடு இந்த இருக்குது, இந்த வீட்டை விற்று எனக்கு நீங்கள் நல்ல ஒரு இந்த வீட்டை விற்று எனக்கு ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வீட்டை வந்து யாரிடத்தில் விற்கக்கூடிய யாரிடத்தில் கேட்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய தோழரிடத்திலே கேட்கின்றார், அபுநசுரத்திலே கேட்கின்றார், நீங்களே இந்த வீட்டை வச்சுக்கோங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அபுநசுர சொல்கிறாங்க, வீட்டை வாங்கி கொள்வதற்கு உண்டான தகுதி எனக்கு இல்லை, அதற்குரிய காசு பணங்கள் என்னிடத்தில் இல்லை, ஆனால் உங்களுடைய தேவைகள் உணவு தேவைகளாக இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளாக இருக்கிறது, அதை வேணால் நான் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லியதற்கு பின்பாக அபு நசர் என்ன செய்கின்றார், அவர்களுக்கு உண்டான உணவை கொடுத்து விடுகின்றார். அஹமத் இப்னு மிஸ்கின் அந்த உணவை பெற்றதற்கு பின்பாக கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பார், போனதுக்கு அப்புறமா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை தன்னுடைய இடுப்பிலே வைத்து சுமந்து கொண்டு வருகிறார், ஏதாவது தாங்களேன் ரொம்ப பசியாக இருக்கிறது, இவர்களும் பசியாக இருக்கிறார்கள், அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கும் அந்த தாயும் பசியாக இருக்கிறது. உடனே என்ன செஞ்சாங்க, அஹமத் இப்னு மிஸ்கின் உடனடியாக அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டாங்க. தன்னுடைய குடும்பம் பசியாக இருக்கிறது, தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய மனைவி தன்னுடைய மனைவி பசியாக இருக்கிறார்கள் என்பதாகலாம் பார்க்கவில்லை, அவர்கள் பார்த்தது அந்த குழந்தையைத்தான், அந்த தாயைத்தான். எனவே தன்னுடைய பசியை அறியாமல் அடுத்தவர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த உணவை கொடுத்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தனியாக போய், யா அல்லாஹ், நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும், அதே நேரத்தில் பசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு மிஸ்கினுக்கும் நான் அந்த உணவை அளித்து விட்டேன், எனக்கு கிடைத்த உணவை அளித்து விட்டேன், இந்த மிஸ்கினை நீ பார்க்காமையே இருக்க போகிறேன்,
இந்த மிஸ்க்கு நான் கவலைப்படக்கூடிய நான் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவன் நான் என்னை நீ கண்டுக்காமல் விட போறா கண்டுக்காமல் விட போகிறாயா நான் அவர்களை கண்டுக்காமல் விடாமல் அவர்களுக்கு உரிய உணவை நான் கொடுத்து விட்டேன் என்னை நீ கண்டுகொள் என்பதாக ஒரு துவாவை செய்கின்றார் துவா செய்து முடித்ததற்கு பின்பாக அபூ நஸ்ர் ஒரு நபரை கூட்டு வர்றாங்க அவர் நினச்சிக்கிட்டாரு அஹமது இப்னு மிஸ்க் நினச்சிக்கிட்டாங்க ஓ அப்போ வீட்டை வாங்குவதற்காக வேண்டித்தான் அபூ நஸ்ர் கூட்டு வராங்களோ அப்படிங்காக அப்படியாக அவர்கள் நினைத்து கொண்டார் ஆனால் அபூ நஸ்ர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அஹமது இப்னு மிஸ்கின் அவர்களை பார்த்து இவர்கள் யார் தெரியுமா இவர்கள் யார் தெரியுமா ஹுராசான் என்ற பகுதியிலே உங்களுடைய தந்தை 30 வருடங்களாக அவர்கள் அங்கே வேலை பார்த்தார்கள் வேலையை பார்த்ததற்கு பின்பாக ஒரு தொகையை இந்த நபரிடத்திலே கொடுத்து வைத்தார்கள் அமானிதமாக அந்த அதற்கு பின்பாக உங்களுடைய தந்தை மரணத்தை விட்டார் இந்த 100,000 தீனாரை உங்களிடத்திலே ஒப்படைக்க வந்திருக்கிறார் என்பதாக அபூ நஸ்ர் யாருக்காக யாரிடத்திலே சொல்கின்றார் அஹமது இப்னு மிஸ்கின் அவரிடத்திலே சொல்கின்றார் அவர் செய்த ஒரு தர்மம் என்னவென்று சொன்னால் ஒரு சாப்பாடு ஒரு உணவு அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் கொடுத்த உணவு தான் உடனடியாக அஹமது இப்னு மிஸ்கின் என்ன செய்து விட்டார் தனியாக சென்று இறைவா நான் ஒரு மிஸ்கீனுக்கு சிறு ஒரு உணவை தானே கொடுத்தேன் எனக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தொகையை நீ கொடுத்து விட்டாயே உன்னுடைய பாக்கியமே பெரும் பாக்கியம் எனவே நாம் நம்மளுடைய உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதில் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதில் பெரிய பெரிய பொருட்களை கொடுத்து தான் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதல்ல பெரிய பெரிய தொகைகளை வாரி வழங்கி தான் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதல்ல என மாறாக அவர்களுக்கு சின்ன ஒரு உதவியை நம் புறத்திலிருந்து செய்தாலும் அவர்கள் பெரியதாகத்தான் என்ன போகிறார்கள் எனவே உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் முக்கியமாக நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் நீட்டும் சமயத்திலே அவர்களுக்கு என்ன தேவை அதுவும் தகுந்த நேரத்தில் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பசியை ஆற்றுவதற்காக நம் புறத்திலிருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் இன்னொரு இடத்திலே கடன் வாங்கி கொண்டிருக்கின்றார் கடன் வாங்கிய நிலையில் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த கடனை நாம் பொறுப்பேற்று அடைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு சக்தி கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த கடனை நாம் அடைத்து கொள்ளலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கெல்லாம் பெரும் நற்கூலியாக நமக்கு பெரும் கூலி வழங்க காத்து கொண்டிருக்கின்றான் எனவே ஒரு மனிதன் ஒரு சக முஸ்லீம் கஷ்டப்படக்கூடிய அந்த வேளையிலே தான் மட்டும் கஷ்டப்படாமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தனக்கு எங்கே கஷ்டம் இருக்கின்றது என்பதாக நினைத்து கொள்ளாமல் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தையும் தன் கஷ்டமாக நினைத்து கொண்டு அவர்களுடைய கஷ்டத்தையும் நீக்க வேண்டும் என்பதில் மிக பெரும் பங்கு வகிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் எதிர்பார்த்தார்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த அழகான மாதத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து ஓதி நட்கூலி பெறுவோமாக எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் நாம் அதன்படி நடந்து அல்லாஹ்விடமிருந்து நட்கூலி பெறக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக தாம் மட்டும் என்பதல்லாமல் தன்னுடைய சகோதர முஸ்லிம்களும் என்பதான ஒரு மனப்போக்கிலே நாம் எல்லாம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகின்றேன் உங்களுடைய அனைவருடைய துஆக்களிலே என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன் ஜசீலா வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு